இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்ன சுருளி அருவியில் சீராக கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கோம்பைத்தொழு கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சின்ன சுருளி அருவி அமைந்துள்ளது. மேகமலை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக சின்ன சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் சுற்றுலாப் பணிகள் குளிக்க 12வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவிக்கு மேலே உள்ள மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 5ஆம் தேதி முதல் அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ராணிப்பட்டி மாவட்டம் அரக்கோணத்தில் கதவை உள்பக்கமாக தாளிட்டுக் கொண்ட 1.5 வயது குழந்தையை கதவை உடைத்து தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். ரமேஷ் சுகன்யா தம்பதியின் 1.5 வயது குழந்தை படுக்கை அறைக்கு சென்று உள்பக்கமாக தாளித்துக் கொண்டார். அதற்கு பிறகு தாழ்பாலை திறக்க முடியாமல் குழந்தைகளை அக்கம் பக்கத்தினர் முயன்ற பலன் இல்லை. அதைத் தொடர்ந்து அரக்கோணம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர்கள் வந்து கதவை கடப்பாறையால் நம்பி உடைத்து அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மோட்டார் வாகன அபராத உயர்வை திரும்ப பெற கோரி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோத்தகிரி காமராஜர் சதுக்கத்தில் தொடங்கப்பட்ட பேரணி மார்க்கெட் திடலில் நிறைவுற்றது. வாகன விதிமீறல்களுக்காக வசூலிக்கப்படக்கூடிய கூடுதல் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, புதிய மோட்டார் வாகன சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று அப்போது அவர்கள் முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட மதினா நகரை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சீவலம் கால்வாய் மற்றும் பெரியாறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெள்ள நீரால் மதினா நகரை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. விஷப்பூச்சிகள் அபாயம், தொற்றுநோய் அபாயத்திற்கிடையே இந்த பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் இது வந்து கடுமையான ஒரு இதாக பாதிப்பாக இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னுடைய வண்டி இந்த இடத்திலிருந்து வெளியே போவதுக்கு 2 நாள் ஆச்சு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிமெண்ட் குழாயில் சிக்கி தவித்த 5 நாய்க்குட்டிகளை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக மீட்டனர். கரடிக்குளம் கிராமத்தில் வடிகாலுக்காக சாலையில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் குழாயில் நாய் ஒன்று குட்டிகளை ஈன்றிருந்தது. இந்நிலையில் மழைநீர் சிமெண்ட் குழாய்க்குள் புகுந்துவிட குட்டிகளை காப்பாற்ற வழி தெரியாமல் நாய் சுற்றி சுற்றி வந்தது. நாய்க்குட்டிகள் கத்தினாலும் அந்த பொதுமக்களால் அதனை மீட்க முடியவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 5 குட்டிகளையும் காப்பாற்றினர். தீயணைப்பு வீரர் ஒரு இடுப்பில் கயிறை கட்டிக்கொண்டு சிமெண்ட் குழாய்க்குள் சென்று குட்டிகளை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லூரி விழாவில் பேராசிரியர் உற்சாகமாக நடனமாடினார். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கணினி அறிவியல் துறை மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் அந்த துறையின் தலைவர் செல்வராஜ் மாணவர்களுடன் சேர்ந்து நடனமாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். கஜா புயலின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் தென்னைகளுக்கு விவசாயிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். 2018ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி வீசிய கஜா புயலில் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 16 லட்சம் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விழுந்த மரங்களுக்கு 1 மரத்திற்கு 1000 ரூபாய் மட்டுமே நிவாரணமாக தரப்பட்டதாகவும் 4 ஆண்டுகளாக வருமானமின்றி தவிப்பதாக கூறும் விவசாயிகள் தென்னை விவசாயிகளை கைதூக்கிவிடும் விதமாக அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க கோரி தமிழ்நாடு வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் நல சங்கத்தினர் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மற்றும் கூட்டுறவு பென்ஷன்தாரர்களுக்கு மாதம் 9000 ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4% பென்ஷன் உயர்வு, நிலுவைத் தொகை உடனடியாக வழங்குவது, இஎஸ்ஐ வசதி, இலவச ரயில் பாஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியதை கிடாவெட்டி மலர்தூவி கிராம மக்கள் கொண்டாடியுள்ளனர். எடப்பாடி அடுத்த ஆரையூர் பகுதியில் உள்ள 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முனியப்பன் கோவில் பெரிய ஏரி 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி தண்ணீர் வெளியேறுகிறது. சுற்று வட்டாரத்திற்கு பாசன வசதி அளிக்கக்கூடிய ஏரி நிரம்பியிருப்பது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது.